அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற பாடப்பகுதி இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். இலக்கண பகுதியில வழக்கு சொற்கள், செந்தமிழ் சொற்கள் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம சில செய்திகளை பார்க்க போறோம். பொதுவாக நம்ம பேசக்கூடிய நிறைய சொற்கள் எல்லாம் கலந்த சொற்கள், நம்ம நிறைய பேசுவோம், யதார்த்தமா பேசுவோம். செந்தமிழ் சொற்கள்ல வந்து சுத்த தமிழ்ல வந்து நம்ம பேசுவது மிக மிக குறைவு. நம்ம என்ன முன்னோர்கள் பேசக்கூடிய சொற்களை அப்படியே நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கொச்சை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்கள் இப்படிலாம் பயன்படுத்தி வழக்கு சொற்கள் பேசுறோம்ல, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் கொச்சை சொற்கள்னு சொல்றாங்க. கொச்சை சொற்களும் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், அதுக்கு தமிழ்ல எப்படி சொற்கள் இருக்கு, நம்ம எதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு பாடப்பகுதியை பார்க்க போறோம். சரி பாருங்க, பேச்சு வழக்கு சொற்களை கொச்சை சொற்கள் என்பர். பேச்சு வழக்கு சொற்களை நம்ம பேசுவோம், யதார்த்தமா வீட்டில் பேசுவோம். முன்னோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி பேசுனாங்களோ அது அப்படியே வழி வழியா நம்ம மரபெல்லாம் பயன்படுத்தி அப்படியே பேசுவோம். அது யதார்த்தமா நம்ம இயல்பா பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய சொற்கள் வந்து முழுமையா பயன்படுத்தாம பேசுவோம். அந்த முழுமையான சொற்களை சுருக்கி பேசுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கொச்சை சொற்கள் தான். அதுதான் சொல்றாங்க, பேச்சு வழக்கு சொற்களை தான் கொச்சை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இவை பிழையான வடிவங்கள். நம்ம பேசுறோம்ல கொச்சை சொற்களை பேசுறோம்ல, இங்கிட்டு வா அங்கிட்டு போ அப்படிலாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே பிழையான வடிவங்கள், இதெல்லாம் தவறானது. ஆனால் தவறான வடிவம், சரியான வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொற்கள் தான். செந்தமிழில் பேசக்கூடிய சொற்கள் தான் சரியான தமிழ் வடிவம். நம்ம யதார்த்தமான இயல்பாக பேசக்கூடிய அந்த பேச்சு கொச்சை சொற்கள் வந்து பிழையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுலேருந்து நம்ம இந்த செய்தியிலேருந்து நம்ம என்னென்ன கொச்சை சொற்கள் இருக்குது, என்னென்ன அதுக்கெல்லாம் என்னென்ன தமிழில் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து உதாரணங்களை பார்த்துடலாம். பாருங்க, கொச்சை சொற்கள் நேத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு செந்தமிழ் சொற்களை நேற்று, அதுதான் சரியான பொருள். இப்போ நேற்று அப்படின்னு நம்ம இயல்பாக சொல்லுவோம், நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்லணும், நேற்று அப்படின்னு நம்ம சரியாக உச்சரிக்கணும், இதுதான் சரியான வடிவம். பாருங்க, நாளைக்கு சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவோம், தவறு அது என்னது, நாளைக்கு, நாளைக்குன்னு சொல்லக்கூடாது, நாளைக்கு. சாயங்காலம் என்னது, சாயும் நாளைக்கு சாயங்காலம், மாலை போடுறது சொல்லுவோம், சாயும் காலம். அடுத்து பாருங்க, ரெண்டு ரூபாய் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டு ரூபாய் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். பாருங்க, வாழைப்பழம்னு சொல்றாங்க, வாழைப்பழம். நிறைய பேருக்கு இதை வந்து இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து நம்மளா வந்து சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, முன்னாடி உள்ளவங்க பேசியிருப்பாங்க, அது அப்படியே நம்ம சமுதாயத்தில் அப்படியே பேசி பேசி பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். தவறு அது என்ன சொல்லணும், நம்ம அதை மாத்திக்கணும், வாழைப்பழம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம், நம்ம யதார்த்தமா இப்போ வரைக்கும் சொல்லுவோம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெஞ்சிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, மழை பெய்கிறது, பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்யுதுதான் சரியான வடிவம். பாருங்க, காலை கழுவு, காலை கழுவு, காலை அப்படின்னு சொல்ல முடியாது, காலை கழுவு. அடுத்து பாருங்க, தூரமாக்கியது அப்படின்னு சொல்றாங்க, தூரமாக்கியதுன்னா தூரமாக இருக்கிறது. நம்ம நிறைய சொல்லுவோம் கீதுன்னுலாம் சொல்லுவாங்க, அது ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்ம நிறைய ஊர்களில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு நகரத்துலையுமே அந்தந்த ஊர்களில் பயன்படுத்தக்கூடிய, முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய, முன்னாடி வாழ்ந்தவங்க தாத்தா பாட்டிலாம் அவங்கெல்லாம் எப்படி பேசுனாங்களோ அது அப்படியே வழக்கு சொல்லாவே இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் பொருள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் ஒரு இடத்துல ஒரு வேற சொல்லில் பேசுகிறாங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு சொல்லு வேறு, ஆனால் ரெண்டுத்துமே ஒரே பொருள் தான், ஆனால் வேறு வேறு சொல்லால் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஒவ்வொரு பகுதியிலுமே வேறு வேறு சொற்களால் பேசப்பட்டாலும் பொருள் ஒன்றா தான் இருக்கும். அதனால அந்த யதார்த்தமான அந்த கொச்சை சொற்களை வந்து பேசுறதை விடுத்துட்டு செந்தமிழ் சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும், இதுதான் சரியான வடிவம். இந்த கொச்சை சொற்களை நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது தவறான வடிவம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த பாடப்பகுதி, ஒரு சின்ன பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன, நம்ம பேசும்போது இனிமே பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும், சரியான வடிவத்தோடு இருக்கக்கூடிய நம்ம எந்த அளவுக்கு அந்த பேசுகிறோமோ அதுதான் எழுத்து வடிவத்தில் எழுதுவோம். நம்ம எப்படி பேசுகிறோமோ அதான் எழுத்து வடிவத்தில் வரும். பேசும்போதே தவறாக பேசிட்டோம் அப்படின்னா எழுத்து வடிவத்திலையும் தவறாக தான் எழுதணும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, கொச்சை சொற்களை பேசுவதை வந்து விடுத்துட்டு செந்தமிழ் சொற்களை பேசணும், செந்தமிழ் சொற்களையே எழுதணும், இதுதான் சரி அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த பாடத்தில் வந்து வழக்கு சொற்கள், வழக்கு சொற்கள் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வழக்கு சொற்கள். வழக்கு சொற்கள் அது வந்து சரியாக நிகரா செந்தமிழ் சொற்கள், ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன, எப்படி பேசணும் அப்படிங்கிறதான் இந்த பாடப்பகுதியுடைய நோக்கம். சரியா, அதனால் இன்னமும் வந்து என்னென்னா கொச்சை சொற்களை விடுத்துட்டு, அதிகமாக பேசுவதை விடுத்துட்டு நிறைய தமிழ் சொற்களை வந்து நம்ம பேசுவதை வந்து முற்படணும், இனிமே ஏற்படுத்திக்கணும். சரியா, சரி, அடுத்த வீடியோவில் வேறொரு இலக்கண பகுதி பார்க்கலாம். நன்றி.